ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி ஆட்டோகேட் 3D-ல போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு கம்பனம் தான் நம்ம வந்து கேட்டையில் போட போகிறோம். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பான், ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. அவுட்டோர் வந்து 250. தென் இது பார்த்துட்டிங்கன்னா, ஐ மீன் இந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து 110, அந்த டையால் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஐ மீன் 110, தென் இதோட மிட் பாயிண்ட் 60 டிகிரி மீட் ஆகிற பாயிண்ட் அந்த இடத்துல தான் இந்த பாத் வந்து கிரியேட் பண்ணணும். தென் இந்த இது பார்த்தீங்கன்னா 70, இது வந்து 70, இது வந்து 40, இந்த கிவி வந்து 10. ஸோ 5 5 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தென் இதோட எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இது வந்து 10 ஆயிருக்கு, இதுக்கு மேலே வந்து 40, இந்த போர்ஷன் வந்து 40, இது வந்து 30. ஸோ கீழே ஒரு 10 போயிருக்கு. தென் இது வந்து ப்ரொஃபைல், இந்த ரிப்போட ப்ரொஃபைலு, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 போடணும், 3.5 மேலே வந்து ரேடியஸு. தென் அதே மாதிரி இங்கே பைக் டேஞ்சன் ஃபில்லட் பண்ணியிருப்போங்க. ஐ மீன் இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் சேர்த்து வச்ச மாதிரி ஃபில்லட்டு நம்ம வந்து இந்த கார்னர் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸுக்கு பண்ணணும். அவுட்டர் வந்து 25, இன்னர் வந்து 15. இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டியா சாண்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன், பவர் டிசைன், தென் கிளிக் ஓகே. ஜஸ்ட் இப்போ வந்து டாப்லைன் சூஸ் பண்ணிக்கிட்டு, டாப்லைன் சூஸ் பண்ணிக்கிட்டு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு டையா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 200, ஓகே 250, தென் எக்ஸிட் கொடுத்துட்டு, தென் நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் 10. இதை நான் வந்து ஷேட் எடுத்து எட்ஜஸில் மாற்றிக்கிட்டு தென் பார்த்தீங்கன்னா பிளேன் ஒன்று கிரியேட் பண்ணும். ஸோ தென் பிளேன் கிரியேட் பண்ணிக்கலாம். பிளேன் டிஸ்டன்ஸ் 30, கிளிக் ஓகே. இப்போ வந்து கிரியேட் பண்ண பிளேனில் ஸ்கெட்ச் போடணும். தென் சேம் சர்க்கிள் தான், தென் இன்னொரு சர்க்கிள், தென் இப்போ வந்து டைமென்ஷன் கொடுங்க ரெண்டுத்துக்கும். டயா 70, தென் எகைன் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு இது பார்த்திங்கன்னா 40, ஓகே. தென் அப்படியே எக்ஸிட் கொடுத்துட்டு தென் ரிவர்ஸ் டைரக்ஷன் 50, ரிவர்ஸ் டைரக்ஷன் கிளிக் ஓகே. தென் ஓகே ஃபைன். இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம இந்த ஆர்க் ஒன்று பண்ணோம். ஸோ அந்த ஆர்க் ஒரு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அசம்ஷன் தான் அந்த ஆர்க்கு. ஸோ அந்த பாத் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஹரிசான்டல் லைன், தென் வந்து பார்த்தீங்கன்னா 3D-லேருந்து 2D-க்கு மாற்றிக்கிட்டேன். தென் ஆங்கிளாக அந்த ஆர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நான் ஆங்கிளாக லைன் போட்டுக்கிறேன். தென் ஒரு சர்க்கிள், சர்க்கிள் வந்து சர்க்கிள் டையா பார்த்தீங்கன்னா 110, தென் இதை நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன், இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு அந்த மீட்டிங் பாயிண்ட் கிடைச்சா தான் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும் அந்த ஆர்க்கு. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். தென் இப்போ வந்து ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிட்டு ஓகே சர்க்கிளில் போயிட்டோம், இதில் போயிட்டேன்னா சர்க்கிளில் போய்கிட்டு 3.0 ஆர்க்கு ஜஸ்ட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது ரொம்ப கர்வாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ கொஞ்சம் எல்லாச்சாக போடுங்க. ஐ மீன் உள் பக்கமாக போகாமல் வெளிப்பக்கமாக போடுங்க.
20 தென் எக்ஸிட் கொடுத்துக்கிட்டு இப்போ அந்த ஒரு பாத்தோட எண்டில் நம்ம வந்து பிளேன் கிரியேட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட்டு கிரியேட் பிளேன் கொடுத்துக்கிட்டு அந்த பாத்து பாயிண்டில் கரெக்டாக வச்சுன்னா நார்மல் டூ கர்வுக்கு வந்துடும். தென் இப்போ அந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு தென் இப்போ அந்த பாயிண்ட் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். தென் லைன் எடுத்துக்கிட்டு வெர்டிக்கலாக ஒரு லைன், தென் 3-point ஆர்க்கு அல்லது நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கிட்டாலும் ஓகே. தென் சேம் அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு லென்த்தான ஒரு ஆர்க்கு, சேம் அதேமாதிரி ஜஸ்ட் ஒரு ஓகே ஃபைன். இங்கேருந்து ஒரு லெஃப்ட் சைடு ஹரிசாண்டல் லைன் தென் ட்ரிம் பண்ணிக்கோங்க எக்ஸஸ் ஆகலாத. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெண்டன்சி ஓகே. தென் இப்போ பார்த்தோம்னா இது ரேடியஸ் 3.5, இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 40 கரெக்டாக. ஓகே ஃபைன் 40. தென் இப்போது ப்ரொஃபைல் போட்டாச்சு, பாத்ரூம் இருக்குது. தென் ஸ்வீப் ஐ மீன் ட்ரிப்பு போய்கிட்டு ப்ரொஃபைலு தென் அந்த ஸ்கெட்சு ஐ மீன் பாத்து ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ். ஓகே தென் அடுத்து வந்து இதை ஷேடர் வித் எஞ்சஸ் மாற்றிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு எஞ்சஸ் ஃபுல்லாக தெரியும். மற்றனே அது டிஃபால்ட்டாக மறுபடியும் வச்சு போல. இப்போ வந்து ரேடியஸ் 5, இங்கேயும் இங்கேயும் கிளிக் ஓகே. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து ஃபில்லெட்டு தான், ரெண்டு ஃபேஸுக்கும் கொடுக்கணும், இந்த ஃபேஸுக்கும் தென் இந்த ஃபேஸுக்கும். அவுட்டர் வந்து 25, அதேமாரி உள் பக்கமும் பை இன்டென்ஷன் ஃபில்லெட்டு 15 கொடுக்கணும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹைட் பண்ணிக்கலாம், இதையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து ஒரு சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணிட்டா இது வந்து ஃபினிஷ் ஆயிரும். சர்க்குலர் பேட்டர்ன் இன்ஸ்டன்ஸ் வந்து 3, இது வந்து 120 வச்சுக்கலாம். ரெஃபரன்ஸ் வந்து இந்த பிளேன் ஓகே. தென் ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு கிளியராக கரெக்டாக தெரியும். ஸ்ட்ராக் பண்ணி விட்டுட்டு அப்ளை மெட்டீரியல் ரெட் கலர் வச்சுக்கலாம். ஓகே இது கூட ரெட்டாக அறியலாம். ஓகே கிளிக் ஓகே. ஓகே அடுத்து வந்து சென்டரில் போடணும், அதையும் போட்டுடலாம். ஜஸ்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு கரெக்டாக வந்துடுச்சு. தென் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு கீவே இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கீவேவோட டோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா 8, ஆஃப்செட் 4-4 எடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து அந்த சென்டர் கட்டுக்கு போட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பாக்கெட் கொடுத்துட்டா கரெக்டாக வந்துடும். பாக்கெட் கொடுத்துட்டு அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ் அந்த டைரக்ட் போட்டுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.